அனைவருக்கும் வணக்கம். இப்பதிவின் மூலம் நீங்கள் அச்சர கணிதம் தொடர்பான விளக்கத்தினை பெற்றுக்கொள்ளலாம். இங்குள்ள பாத்திரத்தினுள் சில மணிகள் காணப்படுகின்றன. இவற்றின் எண்ணிக்கையை உங்களால் விரைவாக கூற முடியுமா? உங்கள் பதில், விரைவாக கூற முடியாது, ஆனால் எண்ணி பார்த்து கூற முடியும். இப்பாத்திரத்தில் உள்ள மணிகளின் எண்ணிக்கை ஒரு நிலையான பெருமானத்தை கொண்டுள்ள போதிலும் அது ஒரு தெரியாத எண்ணிக்கையாகும். இவ்வாறானவற்றை நாம் தெரியாத கணியங்கள் என்று அழைப்போம். இதேபோன்றே இன்னொரு விடயத்தையும் நாம் பார்ப்போம். ஒரு தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் விவசாயியொருவர் பறித்த மாம்பழங்களின் எண்ணிக்கை தொடர்பான தரவுகளை இங்கே பார்ப்போம். நேற்று முன்தினம் அவர் பறித்த மாம்பழங்களின் எண்ணிக்கை இங்கு உள்ள கூடையில் தரப்பட்டுள்ளது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 என்பதாகும். நேற்றைய தினம் அவர் பறித்த மாம்பழங்களின் எண்ணிக்கை 1, 2, 3, 4, 5 என்றதாகும். அதேபோன்று இன்று பறித்த மாம்பழங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7 என்பதாகும். இனி நாளை அவர் பறிக்க உள்ள மாம்பழங்களின் எண்ணிக்கை யாதென்பது உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது. அவ்வெண்ணிக்கையும் ஒரு தெரியாத கணியமாகும். இச்சந்தர்ப்பத்தில் அத்தெரியாத கணியம் ஒரு மாறா பெருமானமாக இருந்த போதும் இங்கே அத்தெரியா பெருமானம் மாறிக்கொண்டிருப்பதனை நாம் காணலாம். அதனால் இதனை நாம் ஒரு மாறி என்றும் கூறிக்கொள்வோம். மாறிக்கொண்டு செல்வதனால் மாறி என கூறிக்கொள்வோம். இனி இந்நிலையான பெருமானம் மற்றும் மாறிக்கொண்டிருக்கின்ற பெருமானங்களை, தெரியாத கணியங்களை, அவ்வாறான தெரியாத கணியங்களை கணிதத்தில் எவ்வாறு நாம் குறிப்பது என பார்ப்போம். அப்பெருமதிகளினை ஏ பி சி தொடக்கம் எக்ஸ் ஒய் ஜெட் என்ற ஆங்கில எழுத்துக்களினால் நாம் குறித்து கொள்வோம். அதன்படி மணிகளின் எண்ணிக்கை ஏ எனவும் மற்றும் நாளைய தினம் பறிக்கப்பட உள்ள மாம்பழங்களின் எண்ணிக்கையை ஒய் எனவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறாக இக்குறியீடுகளை இவற்றின் எண்ணிக்கையாக நாம் எடுப்பதன் மூலம் இவை தொடர்பான மேலதிக பிரச்சனைகள் வரும்போது அவற்றை இலகுவான முறையில் நாம் செய்வதற்கு இது பயன்படுகின்றது. இனி மேலதிக பிரச்சனைகள் எவை என நாம் இப்போது பார்ப்போம். அதாவது இத்தொகுதியில் உள்ள மணிகள் சில அகற்றப்படுகின்றன. குறிப்பாக 4 மணிகள் இங்கு அகற்றப்பட்டுள்ளன. எனின் இதில் எஞ்சியுள்ள மணிகள் எத்தனை என்ற கேள்வி பொதுமரிடம் வினாவப்பட்டால் அதற்கான விடை எவ்வாறு என பார்ப்போம். இவ்வாறு 4 மணிகள் அகற்றிய பின்னர் எஞ்சியுள்ள மணிகளின் எண்ணிக்கை முதலிருந்த எண்ணிக்கை ஏயிலிருந்து சய 4 கழிப்பது என்ற கோவையின் மூலம் நாம் எழுதி காட்டலாம். இதனை போன்று நாளை பறிக்க உள்ள மாம்பழங்களின் எண்ணிக்கையுடன் உங்களுக்கும் 3 பழங்கள் வேண்டும் என நீங்கள் கூறுகின்றீர்கள். எனவே நீங்கள் கேட்ட 3 பழத்துடன் நாளை பறிக்க வேண்டிய பழங்களின் எண்ணிக்கையை ஏற்கனவே பையன தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலதிகமாக 3 சேர்க்கப்படுவதால் வைசக 3 என்ற கோவையின் மூலம் நாம் காட்டிக்கொள்ளலாம். மீண்டும் ஒருமுறை அவதானித்தால் இங்குள்ள ஏ மணிகளில் இருந்து 4 மணிகள் அகற்றப்படும் போது எஞ்சியுள்ள மணிகளின் எண்ணிக்கையை ஏசய 4 என்ற கோவை மூலமும் அதேபோன்றே நாளை பறிக்கப்பட உள்ள மாம்பழங்களின் எண்ணிக்கையை மேலதிகமாக 3 கோரப்படும் போது வைசக 3 என்ற கோவையின் மூலமும் நாம் காண்பிக்கலாம். இவை தொடர்பாக இன்னொரு விடயத்தினையும் நாம் இங்கு பார்ப்போம். அதாவது இப்போது உங்களுக்கு ஒரு தரவு தரப்படுகிறது. ஏற்கனவே இதில் இருந்த மணிகளின் எண்ணிக்கை 50 என தரப்படுகிறது. அவ்வாறு எனில்
நான்கு மணிகள் அகற்றிய பின் எஞ்சிய மணிகளின் எண்ணிக்கை யாது என்ற கேள்விக்கான விடை, ஏசமன் 50 எனில் இங்குள்ள ஏயிற்காக 50-னை பிரதியிட்டால் 50 × 4 46 என்பது விடையாக அமைகிறது. அதேபோன்று குறித்த விவசாயி தான் நாளை பறிக்க இருந்த பழங்களின் எண்ணிக்கை 9 எனில், அதாவது வைசமன் 9 எனில், நீங்கள் கேட்ட 3 பழத்துடன் பறிக்க வேண்டிய பழங்களின் மொத்த எண்ணிக்கையை காண்பதற்கு வைசமன் 9 எனில் பழங்களின் எண்ணிக்கை இங்கு வையிற்காக 9-னை பிரதியிடும் போது 9 × 3 12 பழங்கள் பறிக்க வேண்டி உள்ளது என நாம் தீர்மானிக்கலாம். இவ்வாறு கோவைகளை உருவாக்கி இறுதியாக எமக்கு பெறுமதிகள் தரப்படும் போது விடையினை இலகுவாக கண்டறிவதற்கு இவ்வாறான எழுத்துகள் கொண்ட முறை எமக்கு இலகுவானதாக இருக்கும். 9-ஆம் நூற்றாண்டில் பக்தாத்தில் வாழ்ந்த கணிதவியலாளரான முகமத் லிபின் மூசா அல் குவாரிஸ்மி என்பவர் தான் எழுதிய புத்தகத்தில் இத்தெரியாத கணியங்கள் மற்றும் மாறிகளுக்கு ஒரு குறியீட்டினை வழங்கி அவை தொடர்பான செய்கைகளை உலகுக்கு முதலில் அறிமுகப்படுத்தி இருந்தார். இக்குறியீடுகள் கொண்ட கணித செய்கை அவரின் புத்தகத்தின் பெயர் மூலம் உருவான அல்ஜிப்ரா கணித செய்கை என தமிழில் அச்சரகணிதம் எனவும் உலகில் அறிமுகமானது. எனவே இவ்வாறான குறியீட்டுடன் கொண்ட செய்கைகளின் கணிதத்தினை நாம் அச்சரகணிதம் என்று அழைப்போம். அதில் இத்தெரியாத கணியங்களை இக்குறியீடுகளை அச்சரகணித குறியீடுகள் எனவும் அவற்றை கொண்டு உருவாக்கப்படுகின்ற இக்கோவைகளினை அச்சரகணித கோவைகள் எனவும் அதிலுள்ள தெரியாக்கணியங்களுக்கு பிரதியிடுவதன் மூலம் காணப்படும் பெறுமதிகளை பிரதியிட்டு பெறுமானம் காணல் எனவும் நாம் கூறிக்கொள்வோம்.